ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகி மினேச்சர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வெண்டக்காய் புளிமண்டி பெரிய பாத்திரத்தில் செய்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் அல்லவா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் எலுமிச்சை எலுமிச்சப்பழ சாறு எண்ணெய் பச்சை மிளகாய் புளி கரைசல் கட்டி பெருங்காயம் கடுகு உளுந்து மஞ்சத்தூள் உப்பு கலனி தண்ணி அதாவது அரிசி கழுவின தண்ணி தக்காளி வாங்க சமைக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காயட்டும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் இருந்து கீழே இறக்கிடலாம் ஒரு சட்டி வச்சுக்கிறேன் இதில் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் என்ன காயட்டும் என்ன காஞ்சிடுச்சு இப்போ இது கூட கடுகு உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இது கூட வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ கழனி தண்ணி அதாவது அரிசி கழுவுன தண்ணி அதை இப்போ நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெண்டைக்காய் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துட்ருக்கு கொதி வந்துட்டுருக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் வெண்டக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெண்டைக்காய் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்